இப்ப இப்ப வைக்கிற எலெக்ஷன் வந்து அங்கிள் இந்த நாட்டுக்கு இப்ப இப்ப வந்து அவசியம் உங்களோட கருத்து என்ன? எலெக்ஷன் அவசியம் தான், ஆனா நாட்டின் நிலைமையோட மாதிரி எலெக்ஷன் வைக்க கஷ்டமா இருக்கு. நாட்டுல எலெக்ஷன் வைக்கிறது நல்லோம், ஆனா பொருளாதார பிரச்சனை வருது. கண்டிப்பா எலெக்ஷன் தேவை. ஏன்னு சொல்லி சொன்னா மக்கள் இப்ப சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில பக்கத்தை மட்டும்தான் ஒரு சிலருக்கு தெரியும் நல்லா இருக்கிறாங்கன்ற மாதிரி, மற்ற பக்கத்தை பார்க்க போனால் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அது வழி வேற, அது வழியில் ஆனபடி நான் எத்தனை பேர் பட்டினியில் இருக்கிறாங்க, சாப்பிட அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறன்ற நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ அந்த நிலைமையில வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் தேவை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில தேவை இல்லையா? நினைக்கிறேன் வைக்கதான் வேணும், வைக்காம இல்லை வைக்கதான் வேணும். எலெக்ஷன் நமக்கு தெரியாது மிஸ், நான் வந்து ஹோட்டலில் தான் வேலை செய்கிறேன், இந்த இன்னைக்கு கார்டு போல தான் படுக்கிறேன். இல்லம்மா, இது ரீசன் சொன்னால் வர வர இன்னும் பள்ளத்துக்கு தான் போதே ஒழிய இன்னும் மின்னுக்கு வராது. எல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க சீனாக்காரங்க கொடுத்தேங்கிறாங்க, இல்லாத என்ன வறுமையாக தானே இருக்குது. இன்னும் மின்னுக்கு வந்த பாடு இல்லையே, ஏழையெல்லாம் பசியில் தவிக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் இது ஓட்டு வந்தாலும் அதே திருட்டுத்தலம் தான் செய்வாங்க. சிங்கிள் வேஸ்ட் எஸ் அது எப்படியுமே வேஸ்ட் தான் சிஸ்டர். ஏன்னா என்னத்தான் நாங்கள் வந்து ஓட்டிங் அவங்கவுங்களுக்கு நாங்கள் எங்களோட விருப்பப்படி போட்டாலும் அவங்க அவங்களோட வேலையை சரியாக செய்கிறதில்லை, அதனால என்ன பொறுத்தளவில் அது வேஸ்ட் தான். நன்மை தரும், அதை பற்றி இன்னும் முடிவு சொல்ல இல்லாது. மூன்று வேலைக்கு சாப்பிட இருந்தால் சரிப்பா. டே சாப்பாடுதாலே முதலாவது எலெக்ஷன் வைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ நான் போடுறேன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஸ்ரீலங்காவில் எதிர்பார்க்குறீங்க? நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும், நல்ல விலைவாசியெல்லாம் குறைச்சி அந்த மாதிரி. பாரவங்கள்தான் புது விஷயமா நல்ல நல்ல சாமான்களை விலை குறைச்சி மனுஷன் கஷ்டம் இல்லாத வாழ்க்கொண்டு அமைச்சு கொடுக்கணும். ஏழைகளுக்கு நல்லது நடந்துச்சுன்னா எல்லாமே நல்லது தான். வயிற்று பசி தானே இப்போ முதலாவது முக்கியமாக இருக்குது. ஒருவேளை சாப்பிட்றாங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆளுகளுக்கு நடமாட்டுறதுக்கே பத்தாமல் இருக்குது. ஒரு வேளை சாப்பிட்டு மறு வேலைக்கு தடுமாறுறாங்க. கடைகள்லாம் விலைவாசி கூட இஸ்டேட்லாம் சரியான மாதிரி ஏழை ஜனங்க இருக்காங்க. நாங்களும் பார்க்குறோம், நாங்களும் ஒரு வேளை சாப்பாடு. நிச்சயமாக மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். மற்ற விஷயங்கள் எங்களுக்கு பெருசாக தேவைன்றதை பற்றி கதைக்க இயலாது. முக்கியமாக மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்ன்றதை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேணும். மக்களுக்கு என்ன எலெக்ஷன் நடக்கிறதுனால மக்களுக்கு என்ன பிரயோஜனமான விஷயம், முக்கியமாக சாப்பாட்டு விஷயங்களோ இல்லை விலை, முதலாவது விலை குறைய வேணும். சாப்பாட்டு சாமான்கள் தொடக்கம் இப்போ பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டா கூடி பிஸ்னஸ் கூடி ஒருத்தருக்கும் செய்ய முடியலதில்லை. ஏன்னா சாமான் வெளியேறணும்னு ஆக்கள் வேண்ட மாட்டாங்க. அப்போ அதனால் அதுக்கு தக்கன மாதிரி சாமான்கள் மலிவு ஆகணும், அதுதான் முக்கியம். லாபத்துக்கு சாப்பாடும் வாங்க விடுங்களே அப்படின்றதான் முக்கியம். எங்கள் ஒரு பசின்னு கேட்டு வரவங்களும் நாங்களும் கொடுத்துருக்கோம், நாங்கள் இந்த உடச்சிட்டு மறுக்கு போகணும். மொத்த அரசியல்வாதி மாறணும், அதுக்கு மக்கள் முதல்ல மாறணும். பொருளாதார நெருக்கடி தீர்ந்து எல்லோரும் எல்லா சாமானும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இல்லை பண்ணி எங்களோட ஃபுல் கண்ட்ரியே மாறணும், ஃபுல்லாகவே எல்லாமே மாறணும். ஃபஸ்ட்டாக ஜனாதிபதி அவர்கிட்ட இதை மாற்றணும், அதுக்கப்புறம் எங்கள் கண்ட்ரி ஃபுல்லாகவே எல்லாமே மாறும். எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரீசன் சொல்லுவாங்க தான், ஆனால் அதை எடுத்து நடத்தக்கூடியது அவர்கிட்ட கையில் தானே இருக்குது, ஜனாதிபதி கையில் தானே இருக்குது. அவர் தான் இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் வந்து எடுக்கணும். அது முன்னேறணும்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். சமுதாயமே மாறும், இந்த பொருளாதார பிரச்சனையே மாறும். நீங்கள் ஓட் பண்ண போவீங்களா? ஓட் பண்ண போகிறேன், கட்டாயம் போகணும். போக மாட்டேன்னு சொல்கிற யாருக்கு சரி என்ன சொல்லுவீங்க? போக மாட்டேன்னு நிற்கிற ஒரு ஆளுக்கு என்ன சொல்லல, அவங்க அவங்களோட உரிமை என்ன அது எங்களுக்கு சொல்லல. அவங்க போகிறது போகாது அது அவங்களோட இது பொறுத்தது, அது நாங்கள் போகிறது தான் வேணும். அப்படிமே ஓட் பண்ணுற சான்ஸை யூஸ் பண்ணி ஓட் பண்ணுங்க, பண்ணாமல் இருக்காதிங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. ஆ, ஓட் போட போவேன், ஆனால் நல்ல ஒரு இது வந்துச்சுன்னு ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக போடுவோம். ஓட் பண்ணுவேன், யாருக்கும் தனியாக போட மாட்டேன். ஃபுல் ஓட் வேஸ்ட் பண்ணக்கூடாது தானே. என்னோடய ஓட்டை நான் பாவிப்பேன், அது எப்படின்னு கேட்டால் மொத்த சீட்டுக்கும் ஒரே புள்ளாடி. நிச்சயமாக போவேன், தெரியலை பார்ப்போம். அந்த டைமில் ஒரு டிசிஷன் ஒன்று எடுப்போம் தானே, பார்க்கலாம். நீங்கள் ஓட் பண்ண போவீங்களா? ஆமாம், அந்த நேரம் பார்ப்போம். இல்லைம்மா, இந்த நேரத்தில் எலெக்ஷன் வச்சுக்கலாம், கஷ்டம்தான்.